படம் அந்த மாதிரி இருந்துச்சு, வேற லெவல் இருந்துச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு தான் நம்பி வந்தோம். படம் கதைய லாக் அடிக்குது, அங்கங்க கொஞ்சம் லாக் அடிக்குது. இந்த மூவி வந்து ரியல் லைஃப்ல நிறைய பசங்களை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. நல்லா பார்க்கலாம், சூப்பர் என்ஜாய். மூவி சூப்பரா இருக்கு ப்ரோ, இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தா, அவர் யூஷுவலா எப்பவுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தனியா இருக்கும். ஸோ மூவிஸ்லயுமே வந்து செலக்டிவ் மூவிஸ் பண்ற ஆளுதான், கீப் ஆன் மூவிஸ் கொடுக்குற இது எப்பவுமே அவருக்கு இருக்காது, செலக்டிவ் மூவிஸ் பண்ற ஆளுதான். இந்த மூவி வந்து ரியல் லைஃப்ல நிறைய பசங்களை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ பினான்சியலா ஒவ்வொரு பசங்களும் ட்ரீமை தொலைக்கிறாங்க, ட்ரீம தொலைச்சிட்டு ஃபேமிலிக்காக ஓடுற பசங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கண்டிப்பா. ஸோ என்ன இதுல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, சுரபி மாதிரி ஒரு வைஃபா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட ட்ரீம் என்னன்றத தெரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்றது நல்லா இருக்கும். மேக்ஸிமம் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் பாக்குறது நல்லது, அதுவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க பாக்குறது இன்னும் நல்லது. ஏன்னா ஒரு பையனுக்கும் வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு, அவனுக்கும் பெயின் இருக்கு, அவனுக்கும் ட்ரீம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு கேர்ள்ஸ் நடந்துட்டா நல்லா இருக்கும். அஸ் எ கேர்ள் நானே சொல்றேன், கண்டிப்பாவே மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ மோட்டிவேஷன்ன்றதையும் தாண்டி அவனோட ரியல் லைஃப் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளும் விடாம ட்ரை பண்ணா இந்த ஸ்டேஜுக்கு போகலான்றது உங்களுக்கு புரியும். பயங்கரமா நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ கவின் ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பர் தல, அருமையா இருந்துச்சு ப்ரோ. படம் ஓகே தான் ப்ரோ, படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், கொஞ்சம் இன்ஸ்பயரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் படம் நல்லா கொஞ்சம் கருத்தா வச்சிருக்கும். அவரோட ஆக்டிங் சூப்பரா தான் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. தேவையில்லாத சீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம், பட் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நல்லா இருக்கும். அந்த ஆடிஷன் போற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இன்னும் ஆஸ் யூஷுவல் கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்கு, ஒன்ஸ் வாட்சபிள். தேங்க்யூ, டைம் பார்க்கலாம் ப்ரோ. படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு தான் நம்பி வந்தோம், பரவாயில்ல, ஓரளவுக்கு டிசப்பாயின் பண்ணல. டைரக்டர் எலன் வந்து இன்னும் நல்லா ட்ரை பண்ணுங்களா, அங்கங்க லவ் சீன்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் படம் நிறைய லேக் அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஜர்னியா போகும்போது நல்லா இருக்குது, ஆக்டிங் வைஸா போகும்போது நல்லா இருக்குது. மற்றபடி லவ் ஸ்டோரின்னு வரும்போது ஹீரோயின்ஸ் எல்லாம் குறுக்க வந்து கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருந்துச்சு. கதையை லேக் அடிக்குது, அங்கங்க கொஞ்சம் லேக் அடிக்குது. மற்றபடி ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்க்கல, ஒன் டைம் வாட்சபிள் தான், ஃபேமிலியோடய பார்க்கலாம். கவின் பர்ஃபார்மன்ஸ் ஓகே, லால் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்தது. கவினோட மதர் அப்புறமா ஃபாதராக நடிச்ச லால் சார் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை இல்லை. ஹீரோயின்ஸ் கேரக்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை, இப்போ கிரிஞ்சி லவ் சீன்ஸ் மாதிரி அங்கங்கே வந்துகிட்டே இருக்கு. மற்றபடி படமாக பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஜேர்னியாக எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு ஸ்டார் பன் ஒரு ஸ்டார்னா ஒரு அவன் ஜேர்னி மட்டும் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கணும், லவ் சீன்ஸ் வரனால கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி. மற்றபடி யுவன் மியூசிக் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் லாஸ்டா எண்டிங் நல்லா இருந்துச்சு. கவினோட அவர் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் மோட்டிவேஷனலா இருக்கு, மோட்டிவேஷன் பேஷனேட்டா இருக்கவங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல போறவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். படம் சூப்பரா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து யுவன் சாங் சூப்பரா போட்டிருந்தாரு, அது கரெக்டா இருந்துச்சு கட்டு.
அப்புறம் லாஸ்ட் 5 நிமிஷம் வந்து கட்டே இல்லாம சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஃபேமிலியா வந்து பாருங்க, ஹாப்பியா இருங்க. லைஃப் கேத்த மாதிரி பண்ணிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ஸ்டார் மாதிரி இருந்துச்சு.